படித்து முடித்தவனை மேல்கட்ட படிப்புக்கு எனக்கு வசதிகள் அவ்வளோவா இல்லை, வாழ்க்கை இப்படியே போகுது, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்றப்ப எனக்கு அந்த யூனிஃபார்ம் மேலே ஒரு பற்று வந்து. சார், நான் இங்கேருந்து போகும்போது இராணுவத்தை பற்றியோ எதுவுமே தெரியாது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒரு புரியாது எங்கே இருக்கும் என்ன நடக்குது. அதுவும் ஒரு 18 வயசு முடிஞ்சு ஒரு 19 வயசில் எந்த புரிதலும் இருக்காது. சாதிக்கணும்னா நிறைய விஷயத்த இழந்துட்டு உழைப்பை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஹாய் ஆஸ்பிரன்ஸ், எல்லாருக்கும் 78ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வரலாறுல நிறையா படிச்சிருப்போம், எப்படி இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது, அதுக்கு எவ்வளோ பேர் போராட்டம் நடத்துனாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை விட நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் தான். அவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு, அவங்களோட குழந்தைகள், பெற்றோர்கள், இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நமக்காக எல்லைப்புறங்களில் பணியாற்றக்கூடிய இராணுவ வீரர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது. ஸோ அவங்க இராணுவத்தில் பணியாற்றும் போது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் இராணுவத்தை விட்டுட்டு வந்ததுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த சுதந்திர தினத்தில் இது பார்க்கறது வராண்டா ரேஸ்க்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப ஒரு பெருமையான நிகழ்வாக இந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி? உங்கள் நேம்? என் பேர் லோகேஸ்வரன். நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். இப்போ நீங்கள் படித்து முடித்த உடனே இராணுவத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஐடியா வந்து எப்படி வந்துச்சு? சார், நான் +2 வரைக்கும் தான் படித்தேன். 10th வரைக்கும் இங்கே எங்கள் ஏரியாவிலே ஒரு ஸ்கூலில் படித்தேன், அது AEMI ஸ்கூல். அதுக்கப்புறம் நான் சென்ட் கேப்ரியல்ஸ்க்கு ஒரு பிராட்வே, அங்கே தான் முடித்தேன். படித்து முடித்தவொடனே மேல்கட்ட படிப்புக்கு எனக்கு வசதிகள் அவ்வளோவா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எதா வீட்டுக்கு நம்ம உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு என் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு பெப்சி கம்பெனி ஒரு டீலர்ஷிப் இருந்துச்சு, அங்கே தான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வாழ்க்கை இப்படியே போகுது, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்றப்ப எனக்கு வந்து இந்த இராணுவ இது உள்ளே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அங்கே போயிட்டு இந்த பெப்சி சம்மந்தமான பொருட்கள் இது பண்ணும்போது எனக்கு அந்த யூனிஃபார்ம் மேலே ஒரு பற்று வந்துச்சு. அதுக்கப்புறம் இது உள்ளே எப்படி போகணும் அந்த எதுவுமே தெரியாது, ஏன்னா நம்ம +2 படித்து யாரும் எந்த டைரெக்ஷனோ கொடுத்தது இல்லை, அந்த அளவுக்கு நம்ம கைட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ அந்த அங்கேருந்து எப்படி போகலாம், எப்படி இதை ஜாயின் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நான் வேலை செஞ்சுக்கிட்டே என்னோடய முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த டைமில் ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் தான் ஆகிட்டு இருந்துச்சு, நம்ம சென்னை ஐலாண்ட் கிரவுண்ட் தீவுக்கிட்டுன்னு சொல்லுவாங்களே அங்கே தான் டேட் போட்டிருந்தாங்க. டேட் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, May 6, 2003. ஸோ போய் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ண உடனே முதல் நாளே ஃபிசிக்கல் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஓவராலாக எல்லாமே ஃபார்மாலிட்டி முடிச்சு 2003 செப்டம்பர் மாதம் நான் என்னோடய ட்ரைனிங்காண்டி கிளம்பிட்டேன் சார், சென்னையிலேருந்து. சார், நான் இங்கேருந்து போகும்போது இராணுவத்தை பற்றியோ எதுவுமே தெரியாது. ஸோ இந்த பயிற்சி காலகட்டம் கிட்டத்தட்ட 18 மாதங்கள் இருந்துச்சு. ஸோ இதில் எப்போயாவது இல்லை இதை விட்டுட்டு வெளியில் போயிடலாம் அந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள்? கண்டிப்பாக ஒரு சில நேரத்தில் தோணும், ஏன்னா நம்ம வந்து சென்னையில் ஜாலியாக ஒரு எப்போனா லீவ் வேணால் லீவ் போட்டுட்டு எங்கே வேணால் போகலாம், சென்னை சொல்லவே வேணால் ஜாலியாக இருக்கும், ஒரு தியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகம், சாயங்காலம் ஆனால் எல்லோரும் அசம்பிள் ஆகி என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்கள் மத்தியில் நான் ஒருத்தந்தான் ஆர்மிக்கு போனேன். போய் ஒரு 1 வீக்கில் இதெல்லாம் தோணும், ஏன்னா எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும், பாஷை தெரியாது, யார் என்ன சொல்கிறான்னு தெரியாது, விடிய காலையில் 4 மணி 3 மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும், தூங்குறதும் லேட்டாக இருக்கும், மென்டலி கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒரு புரியாது எங்கே இருக்கும் என்ன நடக்குது. அதுவும் ஒரு 18 வயசு முடிஞ்சு ஒரு 19 வயசில் எந்த புரிதலும் இருக்காது, நம்ம ஏதோ நினச்சி வருவோம், நமக்கு ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். போக போக உங்களுக்கு அந்த மண்ணு பிடிக்க ஆரம்பிக்கும், உங்களோட கால் தானாகவே தேடும் உங்கள் இடம் என்னன்னு, நீங்கள் எவ்வளோ இருட்டில் விட்டாலும் நீங்கள் அந்த இடத்த போய் சேர்ந்துருவீங்க. ஏன்னா சார், நீங்கள் இப்போ இராணுவத்தில் பணிபுரிந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு நாள் ஃபீல் பண்ணிப்பீங்களே, இந்த நாள் வந்து கடினமாக கடந்தோம் அப்படின்னு ஒரு நாளை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அது எந்த நாள், அது என்ன மாதிரி நிகழ்வு? நான் 206 ஆர்மி ஏவியேஷன் ஸ்குவாடனில் இருந்தேன், வெப்பன் இன்சார்ஜ்னால் தான் நான் வந்து டியூட்டிக்காண்டி எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். வீட்டிலேருந்து ஒரே கால்ஸ், ஒரு கிட்டத்தட்ட என் தங்கச்சி போட்டாங்க ஒரு 4 கால், நான் கட் பண்ணி விட்டேன், ஏன்னா அந்த டைமில் டியூட்டி எல்லோரும் அனுப்பணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
என் தம்பி அப்படியே மாற்றி மாற்றி வராங்க. ஒரு 15 கால் மேலே வந்தோன்னே இன்னொரு ஆள் ஸ்பெஷலாக போடுறாங்க. இப்போ நான் என்ன நினச்சேன்னா எமர்ஜென்சி, ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை எடுத்து வச்சுட்டு கால் கடகடன்னு இஷ்யூ பண்ணிவிட்டு வெளியே வந்து கால் பண்ணி பேசுகிறேன். என் ஒய்ஃப் அப்போ வந்து ஒரு 9 மாதம். நான் என்ன நினைக்கிறேன், மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓடிடுறேன், டெலிவரி ஆகிருக்கலாம், எதா ஆகிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வரேன். வெளியே வந்து உடனே எனக்கு எடுத்தோடனே என் பிரதர்னில் தான் பேசுகிறாரு, இந்த மாதிரி குழந்தை வயிற்றில் இறந்துருச்சு, நீ டக்குன்னு கிளம்பி வா, உன் ஒய்ஃபுக்கு வந்து 24 hours தான் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நான் ரொம்ப அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன். உடனே என்னோட சீனியருக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போ அவர் வந்து ஓகே நான் அதிகாரிக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிக்கு தெரியப்படுத்துகிறாங்க. என்னை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாள் அப்படியே அங்கேருந்து நான் குவாட்டிக்கு ட்ராவல் பண்ணி வரேன். ஒரு 6 to 8 hours குவாட்டி, நைட்டெல்லாம் அப்படியே ஒரு ட்ரெயினில் பாத்ரூம் பக்கத்துலேயே உட்காந்துட்டு தூங்கலை, எதுவுமே பண்ணலை, ஒரு என்ன நடக்குதுன்னே தெரியல, சாப்பிடல. அங்கேருந்து குவாட்டி வந்தேன். குவாட்டிலேருந்து திரும்ப அங்கேருந்து ஏர்போர்ட் போனேன். அங்கேருந்து ஒரு கார் புக் பண்ணி ஏர்போர்ட் போனேன். ஃப்ளைட்டை உடனே நைட்டே நம்ம நண்பர் ஒருத்தர் அங்கேருந்தே டிக்கெட் போட்டு கொடுத்தாரு. த்ரூவா சென்னை வந்துட்டேன் நான். பட் வரும்போது பார்த்தீங்கன்னா வெளியே வர என் கைகாலெலாம் அப்படியே ஷேக் ஆகுது. நீங்கள் வந்துருப்பீங்க, இந்த மின்ட்டு மெட்ரோ தான் நான் வந்து இறங்கினேன். மின்ட்டு மெட்ரோ தான் இறங்கி வெளியே வர கைகாலெலாம் அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா, எதுவும் சாப்பிடாம ரொம்ப நைட்டெல்லாம் அதையே நினச்சி நினச்சி ரொம்ப ஒரு மாதிரியாயிடுச்சு. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் தான் போனேன். ஆனால் ஹாஸ்பிட்டல் போகிற முன்னாடியே தெம்பு இல்லை. அங்கே இறங்கி ஒரு மோர் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி போனேன். நிறையா இருந்தாலும் இதுதான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான நாள்னு சொல்லலாம். அது ஆர்மி ஜானின்றதை விட இது பர்சனலாக இது எனக்கு ரொம்ப அந்த என்னோடய லாஸ்ட்டாக நான் லாஸ்ட் யூனிட்டாக தான், அங்கேருந்து தான் நான் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்தேன். ஸோ இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு என்னோடய மைண்ட் செட்டு எல்லாமே. ஸோ நான் அங்கேருந்து தான் ரிட்டையர்மெண்ட் வந்தேன். இப்போ நீங்கள் ஆர்மியில் இருக்கும்போது இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம்லாம் நடந்திருக்கும். ஆமாம் சார். அந்த டைம் எப்படி இருக்கும் சார்? ஒவ்வொரு யூனிட்லேயும் சுதந்திர தினம், January 26 எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்பயுமே ஆர்மியில் கொடியை ஏற்றிக்கிட்டே இருக்கனால யூனிட் கொடியும் ஏற்றுவாங்க, பட்டு தேசிய கொடியும் ஏற்றுறதுனால உங்களுக்கு அது வந்து ரெகுலராகவே எங்களுக்கு இருந்துடும். இந்த பாரத் மாதா கி ஜெயின்றது எங்களால் டெய்லி நாங்கள் எங்களோட ஸ்லோகன் மாதிரி அது காலையில் சாயங்காலம் மதியானம் எப்போல்லாம் நாங்கள் ஃபாலினாய் கிளியர் பண்ணுறோமோ அதை சொல்லி சொல்லியே நாங்கள் வளர்ந்துட்டோம். அது எப்படின்னா நீங்கள் எப்போ நின்னாலும் இந்த பாரத் மாதாக்கு அது வந்து உங்கள் ரத்தத்திலே இருக்கும். ஸ்பெஷலாக அன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படின்னு எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சுதந்திர தின மாதிரியே நினச்சிக்கலாம். இல்லை இப்போ இதை பற்றி தெரியாமல் நிறையா இப்போ 2K கிட்ஸ்லாம் சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேனா ஒரு நாள் ஸ்கூல் லீவு, சாக்லேட் கொடுக்குற தினம் அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ வந்து சார் டெக்னாலஜின்ற பேரில் நிறையா கார்பரேட் கம்பெனி கேம்ஸு அது இதுன்னு போட்டு எனக்கு தெரியாத வெப்பன் பேர்லாம் அவங்களுக்கு தெரியுது. நான் வந்து ரியலாக வந்து வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்ச வெப்பன்ஸ்லாம் இருக்குது. இப்போ அவங்க சொல்கிற வெப்பன்ஸ் மாரி எனக்கு தெரியல, ஏன்னா அவன் கேமில் விளாடுறான் எல்லா வெப்பனும், தெரியாத பேர் ஏதோதோ சொல்கிறான். அதில் வந்து அடிக்ட் ஆகி ஒரு காலகட்டத்துக்கு வரும் அவன் இம்ப்ரூவ் ஆகாத நிலைமைக்கு போயிட்டுருக்காங்க. இதை எந்த இதெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கெல்லாம் புரிய வச்சு அவங்கள வந்து நாட்டோட நிலைமையை தெரியப்படுத்தி இந்த நாட்டுக்கு அவங்களோட பங்களிப்பு, அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இளைஞர்களோட பங்களிப்பு எப்படி இருக்கும்ன்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ அதை புரிய வைக்கணும்னா மொத்தமாக எஜுகேஷன் சிஸ்டமே மாற்றணும். ஒரு முக்கியமான துறைகளை பற்றியான தெளிவு வந்து அந்த 10th படிக்கிறதுக்குள்ளேயே இருக்கணும். நாங்களாம் படிக்கும்போதே இந்த மாதிரியெல்லாம் எல்லா விஷயங்களும் இல்லை. இப்போ 10th படிக்கும்போதே இப்போ இருக்கான்னு தெரியல சார் எனக்கு. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் INM எல்லாம் படிக்கிறாங்க, அதில் வந்து தேசியத்தை தாண்டி போகிறாங்க, எல்லா விஷயங்களும் இருக்குது. அவங்களுக்கு அது ஏன் ரீச் ஆகலை? இந்தியா எப்படி சுதந்திரம் அடைஞ்சிச்சு, அது சுதந்திர போராட்ட தியாகிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இப்போ இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு யார் யார் எங்கே நிற்கிறாங்க, அப்போ அவங்க படுற கஷ்டங்கள் என்ன, அவங்க அங்கே கஷ்டப்படுறனால தான் தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துல நம்ம பீஸாக வாழ்கிறோம். இப்போ அவங்களோட திங்கிங் வந்து நாட்டு சைடு திரும்பணும். அப்போ திரும்பினா மட்டும்தான் அவங்களால நாட்டுக்கு ஏதாவது பயன் கிடைக்கும். எப்போ வரைக்கும் இது வரலையோ அப்போ வரைக்கும் அவங்களால இதை பேரண்ட்ஸ் வந்தும் இந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லி தரணும். ஏன்னா காலகட்டம் மாறிட்டு வருது, யாரும் இதை சொல்லித்தரது இல்லை. நீங்கள் இராணுவத்தில் எவ்வளோ வருஷம் சர்வீஸில் இருந்தீங்க சார்? சார் நான் வந்து ஏறத்தால ஒரு 17 வருஷம் இராணுவத்தில் பணிபுரிஞ்சேன். அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் தான் ஃபிரோஸ்பூர் சொன்னேன், அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்டு ஜம்மு காலச்சோகான் கட்டுவாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் பெரலி
உத்தரப்பிரதேஷ் போஸ்டிங் போயிட்டு திரும்ப மீண்டும் ஜம்மு காஷ்மீருக்கே வந்தேன். நான் என்னோடய 2 ஆண்டுகளுக்கான அந்த 43 ராஷ்டிரிய ரைஃபிள்ஸில் முடித்தேன். பெங்களூர் ஒரு 2.5 இயர்ஸ் பெங்களூரில் சர்வீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அஸ்ஸாம் ட்ரைனிங் முடித்தேன். செகண்ட் யூனிட்டில் இருக்கும்போதே இந்த மாஜன் ரேஜி ராஜஸ்தான் எல்லா இடத்துலையும் எக்ஸசைஸ், ஒரு 2 இயர்ஸ் எக்ஸசைஸ் போயிருக்கோம். அங்கே வந்து புழுதி புயல் எல்லாமே பார்த்துருக்கோம் லைஃப்பில். 17 ஆண்டுகளில் இந்த ராஜஸ்தான் எக்ஸசைஸ் போது தான் இந்த ரெண்டு கட்ட விரல்லையும் ஷூ ரொம்ப டைட்டாகி இந்த ரெண்டு கட்ட விரல்லையும் நகம் போயிடுச்சு எனக்கு. ஆனால் ஷூ போடணும், மண்ணாக இருக்குது, வேறு வழி இல்லை, எக்ஸசைஸ் ரன்னிங்கு. ஸோ ஷூவை போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தம் கசிய ஆரம்பிச்சு. ஏன்னா ரெண்டு விரலுமே ஷூ டைட்டாகி ஒரு 36 ஹவர்ஸ் ஷூ கலட்டாமல் அந்த ரத்தம் உறைஞ்சி சொகப்பாகி நகமே பிஞ்சு வந்துருச்சு. ரெண்டு விரலையும் நகம் பிஞ்சிருச்சு. அதை வெளியும் சொல்ல முடியல. அது எக்ஸசைஸில் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ட்ரை பண்ண முடியல. அதுக்கப்புறம் என் காலை பார்த்துட்டு என்னோடய சீனியர் வந்து, நீங்கள் எக்ஸசைஸ் ஏரியா வர வேணாம், நீ வந்து பேஸில் அங்கேயே, அதாவது எக்ஸசைஸ் ஏரியாவிலே பேஸ்லேயே இரு, உன்னோட நகங்கள் இல்லை அப்படின்னு விட்டுட்டு அவங்க மூவ் ஆனாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஒரு புயல், சரியான புழுதி புயல் அந்த ராஜஸ்தானில். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறோம், எங்கள் பேகு எதையுமே காணும், எல்லாம் மண்ணில் புதஞ்சி கிடந்துச்சி, டென்ட்டெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அந்த நகம் இல்லாதப்போ அது ஒரு சோதனை. ஆமாம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படியே இருக்குது. 17 ஆண்டுகள் இராணுவம், இது முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு ஒரு அரசு வேலை, அது எப்படி தோண ஸ்டார்ட் ஆச்சு? சார், நான் வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இதுக்கப்புறம் அரசு வேலை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தேன். பிஸ்னஸை நோக்கி நிறையா ட்ரை பண்ணேன். நிறையா ஒரு சில தோல்விகள், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே ஃபினிஷிங் ஆகலை. ஸோ அந்த டைமில் Group 2 நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டேன். அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு, நீ போடு லைட்டாக படி, நீ படிக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரேஸில் ஜாயின் பண்ணி, ஆல்ரெடி 2020 ஜாயின் பண்ணிட்டேன். கொரோனா பீரியடு முடிஞ்ச உடனே அது ஒரு 1 மந்த் மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். ஆன்லைன் கிளாஸ் மட்டும் போச்சு. ஆஃப்லைன் தான் போட்டேன், பட் ஆன்லைன் கிளாஸ் தான் போச்சு. இப்போ உங்கள் கிளாஸ் தான் அட்டன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ, ஃபீவர் மாதிரி, டைஃபாய்டு அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. என்னடா எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் ஜாலியாக, சின்ன பிள்ளை மாதிரி ஏன் படிச்சுட்டு வந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் வந்து நான் பிஸ்னஸ் சைடு போனேன். அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே கிளியர் ஆகலை. கரெக்டாக தான் போனேன், பட் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைட்டு Group 2 நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க, ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்துச்சு. TNPSC சைடில் நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் திரும்ப ரேஸ் கொஞ்சம் 2 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நோட்டிஃபிகேஷன் வரும்ன்ற மாதிரி கிளியராக வந்தோடனே பிளேன்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது முடிஞ்ச அப்படியே பிளேன்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் டைரெக்டாக அங்கேயே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை பண்ணி அது எப்படின்னா, ஒரு வேலையில் இருந்தோம் நல்லா, அதாவது வேலைன்றத விட அங்கேருந்து நமக்கு சம்பளமோ நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அங்கே பார்டரில் இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கோ குடும்பத்தை நடத்துகிறதுக்கோ எந்த இதுவும் இல்லை. இராணுவம் வந்து கரெக்டாக மாதம் மாதம் எங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு எங்களோட இதுக்கு. அதனால் வீட்டில் எந்த இதுவும் இல்லை. வீட்டை குடும்பத்தை நடத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இராணுவத்தை விட்டுட்டு வந்துட்டதுக்கப்புறம் ரெவன்யூ இல்லை, வருமானம் இல்லைன்றதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் எதாவது பண்ணி தான் ஆகணும், நமக்கு இருக்க வாய்ப்பை ஏன் விடுவானே, இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தமிழ்நாடு TNPSC ட்ரை பண்ணுவோம் தான் இது இந்த சப்ஜெக்டுக்கு படிக்க ஆரம்பித்தோன்னா. ஏன் வராண்டா ரேஸ்? ஃபஸ்ட்டு நிறையா இன்ஸ்டியூட்டு இருக்கிறத நான் நெட்டில் பார்த்தேன். மெயின் ரீசன் என்னென்னா கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. நான் பேசினேன், நேரில் வந்து பார்த்து பேசினேன். அந்த பேசும்போது அவங்க சொன்னது என்னென்னா, படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் வாங்க, இல்லாட்டி வராதிங்கன்னு ஒரு இதில் அங்கே எழுதி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அதை ஒன்று படித்தேன் நான். அப்போ அதை படித்தவொடனே அப்போ இங்கே வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் வாங்க அப்படின்னு போட்டிருக்கும்போது நம்ம இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டேன் நான். வராண்டா ட்ரெஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பிரிலைம்ஸ் படித்ததுக்கும் மெயின்ஸுக்கும் நிறையா வித்தியாசம் இருந்துச்சு. நான் சேரும்போது என்ன கேட்டேன்னா, எனக்கு இந்த ஆப்ஜெக்டிவ் டைப் இருக்க மாதிரியே நான் படிக்கிறேன், சரி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வந்த மென்டாஸ் எல்லாருமே அருமையாக அவங்களோட இதை சொல்லித்தருவாங்க. லாஸ்ட்டு 45 டேஸ் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டேன். எனக்கு எல்லாமே ஒரு அளவுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இதுதான் விஷயம் இதுதான் தெரிஞ்சிருச்சு. நம்மக்கிட்ட கண்டென்ட் இருக்கோ இல்லையோ மேட்ரு இது தான்.
இதை நம்ம எப்படியா கிளியர் பண்ணணும், எவ்வளோ எழுதணும், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நானே வந்து ரேஸ்லேயே உட்காந்து 45 days வந்து நல்லா எஃபோர்ட் போட்டேன். நைட்டும் நீங்கள் சொன்னதை அப்படியே ட்ரை பண்ணி படித்தேன், எவ்வளோ என்னால் முடியுமோ படித்தேன். ரிசல்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொன்னீங்க சார்? ஏன்னா வீட்டில் தான் இருந்தேன், என் மனைவிட்ட தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ரீச்சர் ஜோனில் இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுல சார், நிறையா பேருக்கு ரீச்சர் ஜோன் போட்டிருந்தாங்க. கவுன்சிலிங் போயிட்டு வந்து டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு 2 நாள் கழிச்சு தான் நான் வந்து, ஏன்னா என்டோர்ஸ்மெண்ட் ஆர்டர் தான் கொடுத்துருந்தான் இல்லை, அதனால் ஸோ 2 நாள் கழிச்சு தான் நான் எல்லாருக்கும் உறவினர் வீட்டில் எல்லாருக்கும் சொன்னேன். அதுக்கு சொன்னேன் அப்கமிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி ஆலோசனை அட்வைஸ்? நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும் இல்லை ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு போகணுன்னா ஒரு லட்சியமாக இருக்கணும். அது எந்த வேலைக்கு போக போகிறோன்றதை முடிவு பண்ணிவிட்டு அது அரசு துறை தான் போகணுன்னா அந்த அரசு துறைக்கு போகிறதுக்கான தேவைகளை தேடிட்டு அதை நோக்கி நம்ம 100% உழைப்பை கொடுத்து அதை நோக்கி பயணம் செய்ய வேணும். அப்போ பயணம் செய்யும்போது தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய தூக்கங்கள் இழக்க வேண்டியது இருக்கும், நிறைய நம்ம இழக்கணும், நண்பர்களோட பழக முடியாது, வெளியே போக முடியாது. சாதிக்கணும்னா நிறைய விஷயத்த இழந்துட்டு உழைப்பை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். தேடி தேடி பயணம் செய்யும்போது ஒரு சிலருக்கு ஒரு 10 நாள்லேயே எல்லாமே புரிஞ்சிடும், ஒரு சிலருக்கு 20 நாளில் தான் புரியும், ஒரு சிலருக்கு 40 நாளில் புரியும். அந்த 40 நாள் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. அந்த 40 நாள் எடுக்காமல் ஓடிட்டீங்கன்னா வாழ்க்கையில் 4000 நாள் 5000 நாள் வீணாக போயிடும். உங்களோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நேரத்தை அதில் ஒதுக்குங்க. ஒதுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், இந்த வருஷம்னா அடுத்த வருஷம் கிடைக்கும். ஆனால் பின் வாங்காதீங்க. இனிய சுதந்திரத்தில் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 78வது ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். நன்றி.